வணக்கம் எல்லாருக்கும், வெல்கம் டு அவர் சேனல் ஜானூஸ் ஃபுட் மேலா. இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னென்னா, அவல் லட்டு. அவல் வச்சு எப்படி லட்டு செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது பூந்தி லட்டை விட இது செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ப்ளஸ் 30 மினிட்ஸ்லேயே இதோட ப்ரிப்பரேஷனும் முடிஞ்சிடுது. ஹெல்த்தியான ஸ்நாக்கும் கூட. அவல் லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இப்போ ரெசிபிஸோட இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். நான் ஒரு கப் அவல் எடுத்திருக்கேன். அந்த கப்பாலே தான் மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் மெஷர் பண்ணியிருக்கேன். இப்போ இதே கப்பால் நான் ஒரு 1/2 கப் துருவின தேங்காய் அதை நான் வதக்கி எடுத்திருக்கேன். 1/2 கப் நாட்டு சர்க்கரை, முந்திரி, திராட்சை, அப்புறம் 4 ஏலக்காய் எடுத்திருக்கேன். அப்புறம் நெய். நெய் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். நெய் பிடிக்கும்னா அதிகமாகவே சேர்த்துக்கலாம், இல்லைனா ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் நம்ம நெய் சேர்த்தோம்னா லட்டு இன்னும் டேஸ்டியாக இருக்கும். இப்போது கடாயில் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணியாச்சு. இப்போது நெய் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் அவளை இதில் ஆட் பண்ணிப்போம். லோ ஃப்ளேமில் வச்சு அவுள் நல்லா மொறுமொறுப்பு ஆகிற வரையும் நல்லா நம்ம வறுத்தெடுத்துக்கணும். நமக்கு அவுள் நல்லாவே மொறுமொறுன்னு வந்துடுச்சு. இப்போ நம்ம அதை ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதை நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். நம்ம வறுத்து வச்சுருக்க அவளை வந்து மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம். ஃபர்ஸ்ட்டு அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க 4 ஏலக்காய், அப்புறம் வதக்கின தேங்காய் துருவல், அப்புறம் எடுத்து வச்சுருக்க 1/2 கப் நாட்டு சர்க்கரை, இது எல்லாத்தையும் சேர்த்து தான் இப்போ நம்ம கிரைண்ட் பண்ண போகிறோம். நமக்கு லட்டுக்கும் அவல் மிக்சர் ரெடி. கடாயில் இப்போ எகைன் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் ஹீட் ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு அப்புறம் திராட்சை ரெண்டையும் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க அவல் மிக்சரை இதில் ஆட் பண்ணி இதையும் நல்லா வதக்கிப்போம். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம். இது ஒரு 1 மினிட் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இதை நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிட வேண்டியது தான். நம்மளுக்கு வதங்கிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ லட்டு பிடிச்சிக்கலாம். இப்போ நம்ம லட்டு பிடிச்சிடலாம். கை பொறுக்கிற சூடாக இருக்கிறப்போ லட்டு பிடிச்சிடலாம். ஆறிடுச்சுன்னா லட்டு பிடிக்க கஷ்டமாக இருக்கும். அப்புறம் நமக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்து நல்லா கெட்டியாக உருட்டிக்கலாம். நல்லா டைட்டாக உருட்டிக்கணும், இல்லைன்னா உதிர்ந்து வந்துடும். நமக்கு ஹெல்த்தியான அவல் லட்டு ரெடி ஆயிடுச்சு. இது செய்கிறதுக்கு ரொம்ப டைம் எல்லாம் எடுக்காது, சீக்கிரமே முடிச்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற ஒரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தே டேக் கேர், டாடா.